வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, சிஆர்டி டிவியில் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக லைன் வரும், அந்த ஃபால்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா நிறையா காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யோகாயில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறப்ப யோகாயில் செக் பண்ணோம், இல்லை அது ஃபால்ட் இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்அவுட்டு டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்அவுட்டுக்கெல்லாம் போயிருக்கலாம், அதுவும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி இன்டக்டர் கடை ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபால்ட்டை ஈஸியாக ரெடி பண்ண முடியும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், வெர்டிகலாக லைன் வந்ததுன்னா ஹரிசாண்டல் செக்ஷன் தான் ஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இது போன்ற ஃபால்ட்டை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எதையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக ஒரு லைன் இருக்குது. இந்த சிஆர்டி டிவியில் இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக ப்ளூ கலர் லைன் ஒன்று இருக்குது. இது காரணம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் செக்ஷன் இந்த போர்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் ஹரிசாண்டல் லைன் இல்லாதனால வெர்டிக்கல் லைன் மட்டும் உங்களுக்கு தெரியுது. இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு யோகாயில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் யோகாயில் டெஸ்ட் பண்ணிட்டேன், யோகாயில் ஃபால்ட் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரும் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஹெச்அவுட்டு டிரான்சிஸ்டரும் ஓகே. ஆனால் நீங்கள் விசுவலாக பார்க்கும்போதே இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டு தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வெந்து போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேவுதுனாவே உங்களுக்கு அந்த இண்டக்டரே ஃபால்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸு பர்ன் ஆகிருக்கிறதுனால இண்டக்டர் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிருக்கும். எதுக்கும் நம்ம மல்டிமீட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த இண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி இருந்தது, அதனால் கண்டிப்பாக அதுதான் ஃபெயிலியர் ஆகிருக்கும். எதுக்கும் மல்டிமீட்டரில் பார்க்கலாம், கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிமீட்டரில் பார்க்குறப்ப எந்த ஒரு ரீடிங்கும் காட்டலை, எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதுதான் ஃபால்ட் ஆகிருக்கும். இந்த வெர்டிகல் லைன் ஃபால்ட்டுக்கு இது மட்டும்தான் காரணம்னு சொல்லிட முடியாது. நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டேன், நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, நம்ம விசுவலாக பார்க்கும்போதே இந்த ப்ராப்ளம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது, அதனால் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்து போயிருக்கு, பர்ன் ஆகி போயிருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு சேமு, இது கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா பழைய கிட்டுங்களில் இருந்து கூட எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷனலு, இது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஒர்க் ஆகும். அதே போல் அந்த இண்டக்டரும் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஃபால்ட் வரும். ஆப்ஷனல்னால் அதுக்கு பதிலாக ஜம்ப் அடிச்சுக்கலாம், மற்றபடி அதை விட்டுட்டாலாம் எடுக்காது, அதை ஜம்ப் அடிச்சுக்கலாம். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷனல், அது இல்லைனாலும் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம பழைய கிட்டுங்களில் இருந்து இந்த கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1K. நான் இதே போல் இந்த மாதிரி சைனா கிட்லேயே பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருந்தது, அதனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டரு, அதுவும் பழைய போர்டிலிருந்தே தான் எடுத்துக்கிட்டேன், புதுசு இது கிடைக்கல. இந்த இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா போலாரிட்டி இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த லைன் மாதிரி இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா மைனஸு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவு. நம்ம போர்டில் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த போலாரிட்டி பார்த்து போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த மைனஸு, அந்த ஒரு லைன் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா போர்டிலே ஒரு மார்க் இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா போர்டில் பாருங்கள், ரைட் சைடு ஒரு ஒயிட்டாக ஒரு மார்க் இருக்குது. அந்த சைடு அந்த இண்டக்டரில் லைன் இருக்கிற சைடு பார்த்து நம்ம போட்டுக்கணும், கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இதை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு சால்டரிங் வச்சுக்கலாம். அதே போல் அந்த 1K ரெசிஸ்டன்ஸையும் நம்ம சால்டரிங் வச்சுட்டு போர்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இன்னும் வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இது நம்ம எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக கண்ணில் பார்க்கும்போதே இந்த ஃபால்ட்டு தெரிஞ்சுது, அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை மாற்றிட்டு வேறு சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா வேறு என்ன ஃபால்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன், சால்டிங் வச்சிட்டேன். இப்போ போர்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்டிங் வச்சிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீனை பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனே ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபால்ட்டு. இதே போல் எல்லாமே இதே தான் ஃபால்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யோ காயில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், அல்லது ஹச்அவுட் டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ராக்கு கடை கட் ஆகிருக்கலாம். ட்ராக்கு கட் ஆகிட்டாலும் அந்த மாதிரி லைன் ஃபால்ட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைசால்ட்ரிங் இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தான், பொறுமையாக பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த யோ காயில் ஃபால்ட்னா எப்படின்னா, அந்த ஹரிசாண்டர் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃபால்ட் ஆகிருக்கும். அதாவது உள் வைண்டிங்கு. இப்போ நான் உங்களுக்கு மாடலுக்கு இன்னொரு யோகாயில் காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த உள் வைண்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், ரீடிங் வராது, வெந்து போயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி துருவேறின மாதிரி கடை இதாகிட்டு ஃபால்ட் ஆகிடுது. அந்த மாதிரி ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த லைன் ஃபால்ட்டு வரலாம். அது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பொறுமையாக பார்த்தோம்னா எந்த ஒரு ஃபால்ட் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது போன்ற நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.